ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மனம் கனிந்த ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்கள் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு குரோத வருடத்தில் விரோதம் இல்லாமல், மதமாச்சரியம் இல்லாமல், மனம் கனிந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை நினைத்து, நாராயணனை வணங்கி, சக்தியை நினைத்து, அம்பாளினுடைய அருள் கடாட்சம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் பரவ வேண்டும் என்று மனதார வேண்டி, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு அமைதியே ஆனந்தம் என்கின்ற சொல்லில் செயலில் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் நாம் நல்ல நல்ல விஷயங்களை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு, நீங்களெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு மிகச்சிறந்த முறையிலே நீராடி திருக்கோயில் செல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு விசித்திரமான, வித்தியாசமான தலைப்பை இந்த குரோத வருட தமிழ் புத்தாண்டு ஆண்டில் சிந்திக்கப் போகின்றோம். அமைதியே ஆனந்தம். இந்த வார்த்தையே ரொம்ப நல்லா இருக்குல்ல, அமைதியே ஆனந்தம். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போவீங்க. கோவிலுக்குள்ளே போனோன்னே ஒரு பெரிய வாசகம் வச்சுருப்பாங்க, அமைதி காக்கவும். எங்கே? கோவிலில். அடுத்தவரை பற்றி சிந்திக்காது, மனதை மனம் போன போக்கிலே போகச் செய்யாது, அமைதியை சிந்திக்கக்கூடிய இடமாகிய ஆலயத்தில் கூட அமைதி காக்கவும்னு வச்சுருக்கோம்னா அப்போ எவ்வளவு மனம் தடுமாறுதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ பாபா கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. உலகம் முழுக்க இன்றைக்கு ஷீரடி பாபாவினுடைய ஆலயம் பறந்து விரிந்து கிடக்கிறது. அதுவும் இன்றைக்கு புத்தாண்டில் எங்கு பார்த்தாலும் சிறப்பு வழிபாடு இருக்கும். அந்த கோவிலில் போனோன்னே அங்கங்கே போட்டிருப்பாங்க, அமைதி, பொறுமை, நிதானம், இறைபக்தி. எது? அமைதி, பொறுமை, நிதானம், இறைபக்தி. கீழே வித்தின் பிராக்கெட்டில் நம்பிக்கை. அப்போ எதை நாடி நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம்? இந்த மனசு அங்கே இங்கே அலைப்பாயாமல் ஒரே புள்ளியில், அந்த புள்ளியில் கேம்பஸை வச்சு அப்படியே எப்படி ஒரு கோடு போடுவோமோ அதுபோல் நம்முடைய மனதில் அமைதி புள்ளியை வைத்து விட்டால் ஆண்டவனுடைய ஆனந்த வட்டம் அற்புதமாக அமையும்னு நமக்கு உளவியல் சொல்லுது. இன்னும் சொல்கிறேன் பாருங்களேன், மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்போ. நமக்கு ஆகமும் தெரிய வேண்டாம், தேவார திருவாசகம் தெரிய வேண்டாம், பிரபந்தம் தெரிய வேண்டாம், சிவபுராணம் தெரிய வேண்டாம், விஷ்ணு சகசிரநாமம் தெரிய வேண்டாம், அனுமன் சாலிசா தெரிய வேண்டாம், மாத்ருகா பஞ்சகம் தெரிய வேண்டாம், மனுஷா பஞ்சகம் தெரிய வேண்டாம், முருகனுடைய பாடல்கள் தெரிய வேண்டாம். ஆனால் மனம் சுத்தமானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். ஆலய தூய்மையை ஆரம்பிக்கின்ற இடம் மனத்தினுடைய அமைதி, அமைதி, அமைதி. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பாம்பு பார்ப்பவர்களையெல்லாம் சீறி பாய்ந்து கொத்தி கொண்டே இருந்தது. பாம்பினுடைய வேலை கொத்துவது தான். பாம்பு படமெடுத்து நின்றால் பலரும் நடுங்கி போவார்கள் என்பதை இந்த நானிலம் மாநிலம் நன்றாக அறியும். ஆனால் இந்த பாம்புக்கு முடிவு கட்ட வேண்டும், முடிவுரை எழுத வேண்டும் என்று நினைத்து பக்தர்களெல்லாம் ஒன்று திரண்டு அந்த ஊரில் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை தரக்கூடிய, நேற்று இன்று நாளை என்று முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஞானி இடத்திலே போய் இதற்கு என்ன வழி என்று தீர்வு கேட்டார்கள். அந்த ஞானி சொன்னார் பாம்பை பார்த்து, பாம்பே, பக்தர்களை நீ இப்படி செய்வது முறையன்று, தர்மமன்று, நியாயமன்று. எனவே இனி நீ யாரையும் கடிக்கக்கூடாது, கொத்தக்கூடாது, எனக்கு உண்மையாக சத்தியம் செய்து கொடு. பாம்பும் படமெடுத்து சத்தியம் செய்தது. இது நிதர்சனமான உண்மை. மாதங்கள் கழிந்தது, இல்லை நாட்கள் ஓடின. ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அந்த வழியே வந்த அந்த ஞானி, முக்காலமும் உணர்ந்தவர், எதிரிலே இருக்கக்கூடிய பாம்பை பார்த்தார். போக வருகின்றவர்களெல்லாம் அந்த பாம்பை துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். நினைப்பவர்களெல்லாம் குச்சியை எடுத்து தலையில் தட்டி கொண்டே இருந்தார்கள். அந்த படமெடுத்து சீறி பாய்ந்து பார்ப்பவர்களையெல்லாம் கொட்டி கொண்டிருந்த பாம்பு படுத்து போய்விட்டது.
அதை பார்த்து துடிதுடித்து போனார். அதனுடைய துன்பத்தை பார்த்து வியந்து போனார். ஏன் இப்படி என்று கேட்டபோது, உங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நான் மீறக்கூடாது என்பதற்காக அமைதி காத்தேன். அப்போது அந்த ஞானி சொன்னான், பாம்பினுடைய இயல்பு சீறுவதுதான். நான் உன்னை கொத்தி பிறருக்கு உயிர்ப்பலி ஏற்படுத்தாதே. உன்னுடைய இயல்பு சீற வேண்டிய நேரத்தில் சீர் என்றுதான் நான் சொன்னேனே தவிர, கொத்தக்கூடாது என்பதுதான் சத்தியம் என்றவுடன் பாம்பு தன் நிலைக்கு நின்றது. நான் இப்பொழுது இந்த கதையை எதற்கு சொல்கின்றேன் என்றால், இந்த நாளில் நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். பாம்பு போல நாம் துன்பத்தால் துயரத்தால் மன அமைதி இழந்து பிறரை கொத்துவதை நிறுத்த வேண்டும். ஆனால் நியாயத்திற்கு கோபம் படலாம். அதனால்தான் பாரதி சொல்கின்றான், ரவுத்திரம் படகு என்று. பதறும் காரியம் சிதறும். இராவணனுடைய கோபமும் துரியோதனனுடைய மறந்துவிடாதீர்கள், அந்த வக்ர குணமும் சூரபத்மனினுடைய ஆணவம்தான் அவர்களுடைய அழிவுக்கு காரணம். எனவே ஆணவம் கண்மம் மாயையை துறந்து மனிதன் மனத்தில் ஆண்டவன் குடியேற இந்த புத்தாண்டில் நாம் எடுக்கக்கூடிய சபதம், ரவுத்திரம் பழகலாம் நியாயமானவற்றிற்கு. நாம் மனம் அமைதி அடைந்தால் ஆண்டவன் உட்புகுவான் உள்ளத்தில் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். சாந்தமே சன்னதி, மௌனமே கடவுள், மௌனமொழி பழகுவோம். இந்த மண்ணில் ரமணரும் இராமானுஜரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மகாபெரியவரும் ஆதிசங்கரரும் ராகவேந்திரரும் மனிதனுக்கு கற்கச் சொன்ன முதல் பாடமும் கடைசி பாடமும் மௌனம் பழகு, மௌனம் பழகு, மௌனமே கடவுள்.